இந்த 4ஆம் தேதியில பிறந்தவங்க வந்து ரொம்ப வெல் ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. அவங்களோட லைஃப்ல வந்து ஒவ்வொன்றும் ஆர்கனைஸ்டா வச்சிருப்பாங்க. அதாவது அவங்களோட வீட்டுல ஏதாவது புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த புக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அடுக்கி வச்சிருக்கணும், நீட்டா வச்சிருக்கணும், கசாமசான்னு வச்சிருக்க கூடாது. அவங்களோட ஷெல்ஃப், ட்ரெஸ் ஷெல்ஃப் இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருக்கணும். அவங்களோட வேலை இல்லைன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டா கரெக்டா டைமிங், இப்ப வந்து இதுதான் இவங்களோட ஷிஃப்ட் டைமிங் 9 to 5 அப்படின்னா அப்படியே அந்த ஷார்ப்பா அந்த டைம்ல எவ்வளவு லேட்டா இருந்துச்சாலும் நேரமா அது கரெக்டா ஆன் டைம்ல அந்த ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆர்கனைஸ்டா இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதாவது பிடிச்ச விஷயம். இவங்களுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸை வந்து ரொம்ப விரும்புவாங்க. சேலஞ்ச் இருந்தால் தான் அவங்களோட லைஃபே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி நினச்சிக்குவாங்க. ஸோ ஏதாவது சேலஞ்ச் பண்ணணும், எது கூடையாவது சேலஞ்ச் பண்ணணும், ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துக்கணும். அது வின் பண்ணுறது லாஸ் பண்ணுறது அது வேற விஷயம், பட் சேலஞ்சிங்காக இருக்கணும் ஒவ்வொன்றும் அப்படின்ற மாதிரி. ரொம்ப இவங்களோட ரோல் மாடல்லாம் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, யாரை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்னா, ரொம்ப ஒருத்தவங்க வந்து அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி அடுத்தவங்க லைஃப்ல பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்தாலே அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவாங்க. அது அப்படியே அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வாவ்னு வந்து அவங்க மனசார வர்றது, இது எல்லாமே நடக்கும். ஏன்னா இதுதான் இவங்களுக்கு பேசிக்கா ஆர்கனைஸ்டு டைம் மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும். இவங்களுக்கு வந்து ரொம்ப இவங்க ஃபேமிலி கூட வந்து இந்த அட்டாச்மெண்ட் ரொம்ப இருக்கும். அவங்க வந்து ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா அதில் வந்து ரொம்ப ட்ரூவாக இருப்பாங்க, ட்ரஸ்ட் வர்த்தியாக இருப்பாங்க. அவங்களோட ஃபேமிலியை லவ் பண்ணுறது, அவங்க குடும்பத்தை வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப டீப்பர் கனெக்ஷன் இருக்கும். இப்போ வெளியூரில் வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி கூட கனெக்ஷன் வந்து ரொம்ப சரிங்க இருக்கும். மாதம் ஒரு தடவை கால் பண்ணி பேசலாம் அப்படின்ற மாதிரி இருக்காமல் அது ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை கால் பண்ணி அந்த நலம் விசாரிக்கிறதெல்லாம் இவங்க பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட கண்ட்ரி மேலே அவங்களுக்கு ரொம்ப வந்து பற்றோடு இருப்பாங்க, நாட்டுப்பற்றெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு ரோட்ல வந்து யாராவது குப்பை போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பிடிக்காது, முடிஞ்ச அளவுக்கு இது இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, அந்த ரூல்ஸ்னா ரூல்ஸ் அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்புறம் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டினா அதை வந்து எஸ்கேப் ஆக பார்க்க மாட்டாங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணணும். எப்படி ஃபாலோ பண்றதுக்கு என்ன மாதிரி விஷயம் பண்ணலாம் அப்படின்றத தான் செக் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த ஹார்ட் ஒர்க்கை போட்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கு கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்னு, அது ஒரு டிலே டைம் இருந்தாலும் அந்த ஹார்ட் ஒர்க்னால அவங்க நினச்ச விஷயத்த அவங்க அச்சீவ் பண்ணிக்குவாங்க. இதெல்லாமே நம்பர் 4ல பிறந்தவங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே, நம்பர் 4ல பிறந்தவங்களுக்கு வந்து எந்த இதில் வந்து இவங்களுக்கு வேலை, எந்த வேலை வந்து இவங்களுக்கு ரொம்ப ஷைன் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டில், எலக்ட்ரிசிட்டியில், மெஷினரியில் இந்த மாதிரி விஷயத்தில் இவங்க ரொம்பவே நல்ல சக்ஸஸ் பண்ணுவாங்க. இது ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணாலுமே சரி, இப்போ லாரி வச்சுருக்காங்க, பஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸுமே வந்து இவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கேப் சர்வீஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் எல்லாம் வந்து இவங்க ஷைன் ஆகிக்குவாங்க. அடுத்தது இவங்களுக்கு உண்டான லக்கியான கிழமைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, சண்டே, மண்டே, சாட்டர்டே, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, சனிக்கிழமை ரொம்ப லக்கியான கிழமைகளாக இருக்கும். அடுத்தது இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான ரத்தினம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கோமேதகம் ரொம்ப ஃபேவர் பண்ணும், இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயத்த அமைச்சு கொடுக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு ப்ளூஇஷ் கலர்ல இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது கிறிஸ்டல்ல பார்த்தா லாப்பிஸ் லசூலி கிறிஸ்டல் பெட்டரா இருக்கும், அமெத்திஸ் கிறிஸ்டலுமே உங்களுக்கு பயங்கரமா செட் ஆகும். எந்த விதமான நீல நிறத்துல இருக்கக்கூடிய கற்கள் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும். அதே மாதிரி இவங்களுக்கு லக்கியான கலர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ, ஃபர்ஸ்ட் ப்ளூ வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிரே கலர் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும், ஒயிட் கலர், மெரூன் கலர், இது 4மே ஃபேவரபுளாக இருக்கும்.
இந்த கலர் ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் முக்கியமான வேலைகளுக்கு போகிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் சில தேதி சொல்கிறேன், அந்த தேதியில் இருக்கிறவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவங்களுக்கு இவங்களுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப பெட்டராக அவங்களுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்லாம் ஆன் டைமில் கொடுப்பாங்க. 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 4ஆம் தேதி, 6ஆம் தேதி, 1, 2, 4, 6 இந்த டேட்ல பிறந்தவங்களுக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இதே மாதிரி 8ஆம் தேதியில் பிறந்தவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்றது வந்து கரெக்டாக வராது. 8ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கும் இவங்களுக்கும் பெருசாக செட் ஆகாது. இதே வந்து 1ஆம் தேதி கூட இருக்கிறவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட சேர்த்து இவங்களையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதெல்லாம் ஃபேவரபிளாக இருக்கும். இவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஃபேமிலிக்குள்ளே கல்யாணம் ஆனவங்க வந்து ஏதாவது தேவையில்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்க வந்து இவங்களா இருப்பாங்க. இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன கிளாஷஸ் வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு பர்சனாக இருப்பாங்க அதை இது பண்ணுறது. ஓகே, உங்களுக்கு உண்டான சாட்டர்டே. ஓகே, அடுத்தது என்ன பார்க்கணும்னா, உங்களுக்கு எந்த உங்களோட எந்த வயசுல வந்து உங்களோட லைஃப் வந்து ரொம்ப நெக்ஸ்ட் லெவல் பீக் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா 32, 41, 50, 59 இந்த வயசெல்லாம் உங்களோட லைஃப்ல ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை எடுத்துட்டு போவோம். 32, 41, 50, 59 ஓகே. ஸோ இது அப்புறமா உங்களுக்கு உண்டான மந்திரம் என்னன்றதை பார்ப்போம் இப்போ. இல்லை, ஃபுட்டு உங்களுக்கு உண்டான ரொம்ப ஃபேவரபிளான ஃபுட்டு எது, எந்த ஃபுட்டு வந்து நீங்கள் நல்லா சாப்பிட்றப்போ உங்களோட உடல் ரீதியாக ரொம்ப நல்லாயிருக்கும், எதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் உங்களோட நம்பருக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 4ல வந்து தேங்காய் உங்களுக்கு பெட்டராக இருக்கும், கீரை வகைகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், வாழைப்பழம், அப்புறம் வந்து உங்களுக்கு ரூட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃபேவரபிளாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டை நீங்கள் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும். நீங்கள் வந்து உங்களோட வாட்டர் இன்டேக் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும், வாட்டர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி உணவுப் பொருட்கள் தான் நீங்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடணும், அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஹைட்ரோதெரப்பின்ற மாதிரி ஹைட்ரோதெரப்பிக்கெலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்கள் அதுக்கு பயங்கரமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க பாசிட்டிவாக. ஓகே, இதான் நம்பர் 4க்கு. அடுத்தது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான யந்திரம் எதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட சக்கரம்னு சொல்லுவோம், இந்த பேட்டர்னா எந்திரம்னு சொல்லலாம். பதிமூணு, 8, 15, 14, 12, 10, 9, 16, 11. 13, 8, 15, 14, 12, 10, 9, 16, 11. இது நோட் பண்ணிக்கோங்க.
ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நின்றோம். ஓகே, ட்ரை பண்ணலாம். இப்போ 4, 13, 22, 31 பிறந்தவங்களுக்கான மந்திரம் வந்து பார்க்க போறோம். இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள அந்த நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கான ஒரு அதிர்ஷ்டம் மந்திரம் கூட மந்திரம் தான் இது. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி ஓகேங்களா. இந்த 4 தேதி பிறந்தவங்களுக்குன்னு எல்லா பலனும் வந்து அதிர்ஷ்ட குறிப்புல மேடம் சொல்லி முடிச்சிருந்தாங்க. இப்போ வீடியோ பார்த்துட்டு இருந்த 230 பேருமே வந்து வீடியோ கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 1, 10, 19, 22, 13, 21, 30, 3, 12, 21, 30, அடுத்தது இப்போ 4, 13, 22, 31 இந்த 16 தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பலன்களை வந்து மேடம் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ வீடியோ பார்க்காதவங்க அதுக்கு பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா 5, 14 அந்த நம்பருக்கான 23 அந்த விஷயம் 3 நம்பருக்கான பொங்கல் அடுத்து போர்டு விசிபிளா இருக்கா, மந்திரம் கிளியரா தெரியுதா அப்படின்னு கூட சொல்லுங்க. தெரியுமா, ஜூம் பண்றேன். சிக்ஸ்த் டேட் இன்னும் சொல்ல பண்ணா இனிமேல் தான் வரும். இப்பதான் 4 பேசிட்டு இருக்காங்க, அடுத்து 5 அப்புறம் அதுக்கப்புறம் 6 பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான மந்திரம் என்னன்றத நோட் பண்ணிக்கோங்க. அர்த்காயம், மகாவீரியம், சந்திராதித்யா, விமர்த்தனம், சிம்ஹிகா, கற்பசம் பூதம், தம் ராகுரும், பிரணாம் யகம். இங்க இது போட்டு கீழே போட்டிருக்கேன், பிரணாம் யகம். இதுதான் மந்திரம், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, டெலீட் பண்ணிட்டுமா? அடுத்த நம்பர் 5ஆம் தேதி போலாம்.